தமிழர் ஆகிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டை சார்பாக வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பயனளிக்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க போறோன்னா விவசாயிகள் மற்றும் மகளிருக்கு ஒரு அருமையான ஒரு திட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீத மானியத்தில் நாட்டுக்கோழி குஞ்சுகளும் மற்றும் ஆயிரம் முட்டைகள் குஞ்சு பெரிப்பதற்கான கருவிகளும் மற்றும் தீவனங்களும் மேலும் நாட்டுக்கோழி வளர்ப்பதற்கான ஐம்பது சதவீத மானியத்தில் பல்வேறு திட்டங்களை வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்தை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக வந்து நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தின் கீழ் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு அறிவிப்பு வெளியாக இருக்குது இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்கு எங்கு அணுக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்டங்கள் மற்றும் மானிய திட்டங்கள் மாத்திரம் இது பண்ணுற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ மகளிர்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீத மானியத்தில் ஆயிரம் கோழி குஞ்சுகள் மற்றும் முட்டை அடைக்காத்தல் கருவி விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிருக்காங்க அரசு என்ன மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் ஐம்பது சதவீத மானியத்தில் ஆயிரம் கோழி குஞ்சுகள் கோழி தீவனம் மற்றும் முட்டை அடகாத்தல் கருவி என பல்வேறு வசதிகளை வந்து செஞ்சு தராங்க அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் ஐம்பது சதவீத மானியம் எது எதுக்கெலாம் தராங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் ஆயிரம் கோழி குஞ்சுகள் வழங்குறாங்க கோழி தீவனம் மற்றும் முட்டை அடைக்காத்தல் கருவியும் இந்த ஐம்பது சதவீத மானியத்திலே வழங்குறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க எனவே கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் கோழி வளர்ப்பு திட்டங்களில் கடந்த ஆண்டுகளில் பயனடையாத பெண்கள் சம்பந்தப்பட்ட கால்நடை உதவி மருத்துவரை விண்ணப்பிக்க என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே வந்து இலவச நாட்டுக்கோழி திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வீடியோவில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம் தமிழக அரசு நாட்டுக்கோழி திட்டமும் நிறைய பேருக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த திட்டத்தில் பயன்படாத பெண்கள் மற்றும் விவசாயிகள் இருந்தாங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிப்பதற்கு பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட இலவச நாட்டுக்கோழி திட்டத்தில் பயனடையாதவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் இந்த திட்டத்தை வந்து சொல்லிருக்காங்க இந்த திட்டத்தில் விதவைகள் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் மற்றும் பட்டியல் இனத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து இவங்களுக்குலாம் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மற்றவங்களும் விண்ணப்பிங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதற்கான விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படுவதாக திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியில் அவர்கள் அறிவிப்பு விடுத்திருக்காங்க இப்போதிக்கு ரெண்டு மாவட்டத்துக்கு தான் அறிவிப்பு வெளியாக மற்ற மாவட்டத்தில் உள்ளவங்களுக்குலாம் இந்த அறிவிப்பு கிடையாதுன்னா வர இருக்கிற நாட்களில் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியாகும் உடனடியாக நமது சேனலில் வந்து அறிவிப்பு வந்து கொடுக்க தயாராக இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எப்படி விண்ணப்பிக்கிறது என்னென்ன நல்லா நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத எல்லா மாவட்டத்தில் உள்ளவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேலூர் ஆட்சியர் அவர்கள் அறிவி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு வேலூர் மாவட்டத்தில் ஆட்சியர் சண்முகசுந்தரம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் படி கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஏழு ஊராட்சி ஒன்றியங்களில் தலா ஐந்து அலகுகள் வீதம் மொத்தம் முப்பத்தஞ்சு அலகுகளில் தொடக்க இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது வந்து தொடக்க தான் அடுத்தடுத்து எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க நடப்பு நிதியாண்டில் முதல் கட்டமாக பதினேழு பயனாளிகளுக்கு நாட்டுக்கோழி வழங்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் தேர்வாகும் பயனாளிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் ஆயிரம் கோழி குஞ்சுகள் கோழி தீவனம் மற்றும் முட்டை அடைக்காத்தல் கருவி வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டில் பயனடையாதவர்கள் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த பகுதியில் உள்ள கால்நடை உதவி மருத்துவரை விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை மருத்துவர்கிட்ட நீங்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இது குறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மா சிவ அருள் அறிவித்துள்ள அறிக்கையில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தொழில் முனைவோர் மேம்பாட்டு கோ நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஆறு ஊராட்சி ஒன்றியங்களில் தலா ஐந்து அலகுகள் வீதம் மொத்தம் முப்பது அலகுகள் குறியீட்டாக ஒதுக்கப்பட்டுள்ளது நடப்பு நிதியாண்டில் முதல் கட்டமாக பதினெட்டு பயனாளிகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் வந்து கோழி வளர்ப்பில் கோழி பண்ணை அமைப்பதற்காக ஆசை இருக்கோ அவங்களாம் வந்து இந்த திட்டத்தை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்து மற்ற விவசாயிகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் கண்டிப்பாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாட்டுக்கோழி திட்டத்தில் வந்து இலவச நாட்டுக்கோழி திட்டத்தில் பயனடைந்தவர்களாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்க மற்றவங்க யாராவது வந்து பண்ணை அமைக்கணும்னு விருப்பப்பட்டாங்களா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் வேறு யாராக இருக்குது இந்த திட்டத்தில் வந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாவட்டத்தில் உள்ளவங்களும் மற்றும் எந்த மாவட்டங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அந்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக நம்ம வந்து அறிவிப்பை உடனடியாக வெளியிட தயாராக இருக்கும் சரிங்களா மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம சேனல் வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்